माता मगराज की जय। ओम सद्गुरु कोड़ीताता मगराज की जय। ओम सद्गुरु कोड़ीताता मगराज की जय। जय जय गुरुदेवा, जय जय गुरुनादा, जय जय कोडीश्वरा, जय जय सर्वेश्वरा। வணக்கம், நான் ராசிபுரம் மணிவேல். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு 33 வருடங்கள் வேலை செஞ்சு இப்போ ஓய்வு பெற்றுட்டேன். தாத்தாவை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் சேலம் டு பவானி பஸ்ஸில் நடத்துனராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா கம்பெனிக்காரர், சினிமா ப்ரொடியூசர் பண்ணுறவர் குமாரபாளையம் தியேட்டரில் கொடுத்துட்டு அப்போ என் வண்டியில் வந்தார். ஐயா வண்டி எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஐயா ஏன் இப்படி இல்லை, இந்த மாதிரி மாயமா சமாதின்னு ஒன்று இருக்குங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் சொல்லணும், இதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறது அங்கே அம்மாவோட இது இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி சொல்கிறேன். இன்னைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போதான் கோடிசாமிகள் பற்றி சொன்னார். புறவிபாளையத்தில் கோடிசாமிகள் இருக்காரு. அப்போல்லாம் கோடிசாமிகள் உயிரோடு இருந்தார், என்னால் தான் போய் பார்க்க முடியல. அது உண்மையிலுமே நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்போ அவருடைய போட்டோ, கோடிசாமிகளுடைய போட்டோவும் மாயமா அம்மாவோட போட்டோவும் தர்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்ட சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டுடியோவில் தந்துடுறேன், நீ போய் வாங்கிக்கிங்க. அம்மாவோட கட்டளை இருந்தால் தான், கோடிசாமிகளுடைய அருள் இருந்தால் தான் உங்கள் செவிகளுக்கு இது உள்ள வரும் அப்படிங்கிறத சொல்லியே சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லி போன கொஞ்ச நாள்லேயே ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்ன தெரியுங்களா, உடம்பே புல்லரிக்குது. எங்கள் வண்டி வந்து 4:45 பவானியில் எடுப்போம். அப்போ 4 மணிக்கு டீ சாப்பிட்றது போவோம். கோவை பதிப்பகத்தில் மாலை மனசில் கோடிசாமிகளை பற்றி அவ்வளோ அற்புதமாக தினசரி ஒரு பதிவு வந்துட்டு, அது என்ன வயசாகியா 60 பதிவு இருக்கும். 2 எபிசோட் நான் விட்டுட்டேன், 2 நாள் விட்டுட்டேன். ஞாபகம் இல்லை, இருக்கு வீட்டில் அப்படியே வச்சிருக்கேன். 2 கோவம் மிச்சம் பூரா அப்படியே பத்திரமா கட்டி வரல, இருக்கு அப்படியே வச்சிருக்கேன். அப்பப்போ எடுத்து படிச்சுட்டே இருப்பேன். அப்போ படிக்க 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 கோடிசாமிகளை பற்றி அவ்வளவு அற்புதமான, நாவி நில்லாடிடும் நாயகன் அவன் அருள் அப்படின்னு அந்த ஒரு பாடல், அந்த ஒளிநாடா வந்து கோயம்புத்தூர் இசைக்குழுக்காரங்க போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த நாடா வந்து புறைபாளையம் போனபோது வாங்கினேன். அப்போ கோடிசாமிகள் வந்து சரணம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சில தடவைகள் போயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருந்த அழைப்பு வரல. அழைப்பு வராமல் அவர் உயிரோடு இருந்த போதே சங்ககிரி வரைக்கும் போயிட்டேங்க. சொன்னால் அங்கிருந்து அழைப்பு வராமல் நம்மளால் போகவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. அவர் இருந்தபோது நானும் என் டிரைவரை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன், போயிட்டேன், அங்கே போக முடியல, சங்ககிரியோடு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் சரணமடைந்தப்பறம் 2-3 ட்ரிப் போனேன், அதுக்கப்புறமும் போக முடியல. இப்போ நம்ம சித்தரசாமிகள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், பார்த்துட்டு அப்போவே ஃபோன் போட்டு கேட்டேன் வாங்க அப்படின்னாரு. இன்றைக்கி சாமியை பார்த்து நேரில் பார்த்து வர்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு நாளைக்கு கோடிசாமிகளுடைய நினைவு நாளில் அங்கே போய் அருள் வாங்கணும்.